உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் பிராண்டடா? உங்கள் வீட்டில் டிவி பிராண்டடா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃபேன், கையில் கட்டுற வாட்ச், போடுற ட்ரெஸ்ஸு, இவ்வளோ ஏங்க? காலில் போடுற செருப்புலேருந்து தலைக்கு வைக்கிற டையை, தலைக்கு அடிக்கிற டை வரைக்கும் பிராண்டு பார்ப்போம் நம்ம. என்றைக்காவது நம்மளை சுற்றி நம்ம சுவாசிக்கிற காற்று பிராண்டடாக தரமானதாக இருக்கான்ட்டு என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா? இன்றைக்கி யோசிக்கிறோம். அவங்கவங்க உங்கள் பகுதியில், நம்ம பகுதியில் காற்றின் தரம் எப்படி இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத இன்றைக்கி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இது சர்வதேச அளவில் ஒரு தாக்கத்தையும், புவி வெப்பமயமாதலை தடுத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தையும் கொண்ட ஒரு தமிழனின் தளம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், PM 2.5 பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ், அதாவது வளிமண்டல துகள்களை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறோம், அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இன்னும் காற்றை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தெளிவாக அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறோம். AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்றின் தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தரவுகள். இதை எப்படி இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம இந்தியா முழுக்க 240 நகரங்களில் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 240 நகரங்கள், அதிகபட்சம் 573 மானிட்டர் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே லைவில், சில மெயின் சிட்டிஸில் லைவில் போய்கிட்டு இருக்கு. அதாவது காற்றின் தரம், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றின் தரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே கூட போய்கிட்டு இருக்கு சில நகரங்களில். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம சாதாரண மக்கள், மனிதர்கள் எப்படி இதை புரிந்து கொள்வது அப்படின்னா, இன்றைக்கி போயிட்டுருக்கிற இந்த வைரஸ்க்கு ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, க்ரீன், ரெட்டு, ஆரஞ்சு, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் வந்து கலர்ஸ் இருக்குது, 6 கலர் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வந்து க்ரீன், 2வது எல்லோ, 3வது ஆரஞ்சு, 4வது ரெட்டு, 5வது பர்பிள், 6வதாக மெரூன். இப்படி 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கலர்ஸ் வந்து அந்த 6 கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது காற்றின் தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரீன் ஜோன் அப்படின்னா 0 to 50 வரைக்கும் இருந்தால் அது வந்து க்ரீன் ஜோன். அது இதை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, அந்த துகள்கள் 24 மணி நேரத்தில் அசையக்கூடிய அந்த துகள்களை வைத்து நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய 8 வகையான துகள்கள் இருக்குது. அந்த 8 வகையை பற்றி நானே இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ அதை பற்றி நான் போடுறேன். இப்போ நம்ம AQI-ஐ பற்றி மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இந்த AQI-ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 0 to 50 வந்து க்ரீன் ஜோன். அந்த பகுதியில் வந்து 0 to 50க்குள்ளே இருந்தால் ஓகே, குட், நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 50 to 100 அப்படின்னு பிரிக்கிறாங்க, அது வந்து எல்லோ ஜோன். அது எல்லோ கலரில் வரும்போது 50 to 100. இங்கே வந்து கொஞ்சம் உடல்நலம், ஏற்கனவே சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு. அடுத்ததாக 100 to 150, இது வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறாங்க. இதுக்கு இதில் ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கேட்டகரியில் ஆரஞ்சு கலரில் இருக்கிற மனித, அந்த பகுதியில் இருக்கிற மனிதர்களுக்கு. அடுத்து 4வதாக 150 to 200, இது வந்து ரெட் ஜோன். இது அன்ஹெல்தி, ஏற்கனவே அன்ஹெல்த்தியாக கொஞ்சம்
கொஞ்சம் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இவங்க வந்து பாதிக்கக்கூடிய உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி அந்த ரெட் ஜோனில் இருக்கிறவங்க. அடுத்து ஐந்தாவதாக 200 to 300, இது வெரி அன்ஹெல்தி. இந்த இடத்துல நிச்சயமாக நல்லா இருக்கிற மனிதர்களுக்கு கூட மூச்சு விட முடியாது, நிறைய பிரச்சனைங்க வரும், உடல்நல பாதிப்பு நிறைய வரும். அது பர்பிள் கலர் அது மென்ஷன் ஆகுது இந்த இடத்துல. ஆறாவதாக கடைசியாக 300 to 500, இது மெரூன் கலரில். இந்த இடத்துல நிச்சயமாக சுவாசிக்கவே முடியாது, துகள்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துல நிச்சயமாக சுவாசிக்க முடியாது, மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் இது. இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த துகள்களானது நம்ம சுவாசிக்கும் போது எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறோன்றத உங்கள் பகுதியில் நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா வெரி சிம்பிள், AQI அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். AQI அப்படின்னு போட்டு உங்கள் பகுதிகளுடைய ஊர் பேர் போடுங்க. அதாவது நீங்கள் ஒரு வில்லேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்டாக இருக்கிற அந்த சிட்டி நேம் போடுங்க. அந்த நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்போ காமிக்கும், நீங்கள் என்ன கலரும் காமிக்கும், அந்த கவுன்ஸும் காமிக்கும். அதை வைத்து நீங்கள் அடுத்து எப்படி மேம்படுத்தலாம் உங்கள் பகுதியை அப்படின்றத நீங்கள் திட்டமிடலாம். உங்கள் பகுதி மக்களை ஒன்றிணைத்து எப்படி இதை திட்டமிடலாம், எப்படி மேம்படுத்த திட்டமிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் அழகாக திட்டமிட்டு அதை செயல்படுத்த முடியும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எத்தனையோ சொத்துக்களை சேர்த்து வைப்போம். காங்கிரீட் கட்டடங்களை சேர்த்து வைக்கிறது மட்டும் சொத்து கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறது இந்த சுத்தமான காற்றை கொடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை கொடுக்கணும்னா சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கு அப்படின்னு பிளைண்டாக நம்ம சொல்லிக்கிட்டு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு நம்ம பகுதியில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான நடவடிக்கைகள்லாம் இறங்கணும். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு புகை வந்துக்கிட்டு இருக்கோம் எரிஞ்சு, அதை பார்த்துட்டு அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம கடந்து போவோம் பெரும்பான்மையான நேரத்தில். ஆனால் அந்த பகுதியே இந்த மாதிரி ஜோனில் கலர்ஸ் வெரி ஆகும், நமக்கே தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு அஃபிஷியல்ஸாக அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பகுதி ரெட் ஜோனுக்குள்ளே வருது, இந்த பகுதி பர்பிளாக மாறிட்டு இருக்கு, இந்த பகுதி எல்லோவில் இருக்குது, இந்த பகுதி க்ரீனில் இருக்குதுன்னு அவங்க மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அரசாங்கம் மட்டும்தான் மானிட்டர் பண்ணணுமா? நம்ம வாழ்கிற பகுதியை மனிதர்களாக ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு தனி மனிதன் அந்த ஆர்வத்தோடு நம்மளும் அதை தெரிஞ்சிக்கும் போது தான் நம்ம பகுதியை நம்ம மேம்படுத்த முடியும். நம்ம வீட்டில் குப்பை சேர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பற்றியும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்கும் போது நிச்சயமாக அதில் நம்ம ஈடுபடுவோம். பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் உடைய வேர்ல்டு மேப்பு. இந்த வேர்ல்டு மேப்பில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த பகுதியின் மாசு எவ்வளவுன்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் நிறைய இடத்துல நிறைய பிளேசஸில் அந்த மானிட்டரிங் சென்டர்ஸ் அது எல்லாமே அந்தந்த பகுதியில் என்னென்ன கலர்ஸில் இருக்குது அந்த ஜோன்ஸ் அப்படின்றத காமிக்குது. இது வந்து நிரந்தரமாக ஒரே கலரில் இருக்குமா? ஒரு ஜோனில் இப்போ க்ரீனோ எல்லோவோ வந்துட்டால் நிரந்தரமாக இருக்குமானா? கிடையாது. இது 1 hour ஒரு வாட்டி அவங்க அப்டேட் பண்ணுறாங்க, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வளிமண்டலத்தில் காற்றின் துகள்களினுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி இந்த கலர்ஸ் வந்துட்டு இந்த கலர்ஸும் அந்த கவுன்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல இந்த காட்டுது, அந்த மானிட்டரிங் சென்டர்ஸ் வந்து 2 இடத்துல காட்டுது, சென்னை அண்டு கோயம்புத்தூரில் காமிச்சிட்ருக்கு. பட் ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணும்போது எல்லா ஊர்லேயுமே அந்த கவுன்ஸ் என்ன எவ்வளோ தாக்கம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் பகுதியில் நீங்கள் எவ்வளோ இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து கொண்டு நம்ம பகுதியை நம்ம மேம்பட செய்யலாம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே துகள்களால் ஆனது அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த பூமியும் கூட அந்த மாதிரி தான், சின்ன சின்ன துகள்களால் ஆனது தான். ஆரம்பத்திலேருந்து சின்ன சின்ன துகள்கள். இன்றைக்கி ஒரு துகள் உருவாச்சு அப்படின்னா அந்த துகள் மீண்டும் வந்து பூமியில் செட்டில் ஆகிறதுக்கு 1 வருஷ காலம் எடுத்துக்கும். அது வரைக்கும் அது வந்து வளிமண்டலத்தில் பறந்து கொண்டே இருக்கும். அது வந்து உடனே செட்டில் ஆகணும்னா ஒரே ஒரு வழிமுறை இருக்குது. மழை வரும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மழை வந்து விட்ட உடனே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சுவாசிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹேர்.
காரணம் வந்து இந்த துகள்களை வந்து மழை வந்து அது பூமியில போய் செட்டில் பண்ணியிருக்கும், தரைப்பகுதியை செட்டில் பண்ணியிருக்கும், துகள்கள் வந்து அடங்கியிருக்கும் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏரை வந்து சுவாசிப்போம். இது வந்து நிறைய வந்து மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாசு தான் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. அந்த மாசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதிகமாக மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய வகையில் நம்ம செயல்பட்டோம்னா, அதிக மரங்களை நடுறதோ இல்லை விதைப்பந்துகளை வீசுறதோ இந்த மாதிரியான வேலையை அதிகமாக நம்ம செய்யும்போது நிச்சயமாக காற்றின் மாசு நிச்சயமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை ஒவ்வொருவரும் ஒரு கடமையாக ஏற்று இதை செய்ய வேண்டும். நாம் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைகள் என வாழ்வாங்கு வாழ்ந்து விடுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்களில் வச்சு தான் அடுத்தடுத்து நாங்கள் பூஸ்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் திறம்பட இன்னும் நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. காரணம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு விதைப்பந்துகளை நாங்கள் தூவி உங்கள் பேரை சொல்லி நாங்கள் ஒரு விதைப்பந்துகளை தூவுறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். கூடிய விரைவில் அந்த வீடியோவும் வரும். எத்தனை விதைப்பந்துகளை எத்தனை சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் விதைப்பந்துகளை போட்டிருப்போம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒன்று கவர் பண்ணி கூடிய சீக்கிரமாக அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.